بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து சீராகவும் சிறப்பாகவும் நிர்வகித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்வை தம்முடைய வாழ்வாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். எந்த விடயங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அப்படியான விடயங்களை எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் என்று விலக்கி இருக்கின்றானோ அவ்வாறான விடயங்களிலிருந்து விலகிக்கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாகவும் நசீஹத்தாகவும் சொல்லிக்கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் கிருபையால் நமக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு விருப்பமான இந்த மாளிகையில் ஒன்று சேர வைத்திருக்கின்றான். நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இன்று ஜும்மாவுடைய தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பது மறுமை நாளில் நிகழக்கூடிய அழைப்புகள். அவ்வாறு என்று சொன்னால், அந்த கியாமத்துடைய நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாமல் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். நப்சி நப்சி என்று எந்த பக்கம் பார்த்தாலும் அழுகையுடைய சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சத்தங்களை பற்றிய ஓர் உரையாகத்தான் இந்த ஹுத்பா உரை நிகழும். அது மட்டுமல்லாது, இந்த மறுமையுடைய நாளுக்காக வேண்டி பல பேர்கள் இருக்கின்றது. கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நாள், அதே போன்று மக்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய நாள், சூர் ஊதுப்படக்கூடிய நாள், தண்டனைகள் நிலைநாட்டப்படக்கூடிய நாள். இதே போன்றுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளுக்கு மேலும் ஒரு பேராக குர்ஆனில் அழுகையுடைய அழைப்புகளுடைய நாள் என்றும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பெயர் சூட்டியிருக்கின்றான். அந்தளவுக்கு என்று சொன்னால் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பக்கத்து வீடுகளிலோ அல்லது தம்முடைய வீடுகளிலோ ஏதாவது கஷ்டங்கள் வந்துவிட்டால், ஏதாவது அழிவுகள் ஏற்பட்டுவிட்டால் நாம் எவ்வாறு உதவி கேட்கின்றோம்? நம்முடைய விரோதியாக இருந்தாலும் அவரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா? அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, அவர்கள் உதவி செய்ய மாட்டார்களா என்று நாம் அழைப்புகளை விடுக்கின்றோம். அவர்களுக்கு பல விதத்தில் நாம் நம்முடைய உதவிகளை கோருகின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு பக்கத்தால் தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கும் போதும், தன்னுடைய சகோதரர்கள் இருக்கும் போதும், தன்னுடைய நண்பர்கள் இருக்கும் போதும் நாம் உதவிகளை வேண்டிக் கொள்கின்றோம் என்று சொன்னால், அந்த கியாமத்துடைய நாளில் தாம் செய்த அமல்கள் மாத்திரம் தாமுக்கு உதவியாக அமையும். யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த நாளில் தான் எவ்வாறு தப்பித்து கொள்வது, தான் எவ்வாறு இந்த நரக வேதனையிலிருந்து தப்பித்து கொள்வது, இந்த சூடுகளிலிருந்து நான் எவ்வாறு குளிர்காய்வது என்றுதான் நப்சி நப்சி என்று பதறிக்கொண்டிருப்பார்கள், அழுது கொண்டிருப்பார்கள். யாரும் உதவி செய்ய மாட்டார்களா என்று தேங்கிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட நாளைத்தான் நாம் இன்று பார்க்கின்றோம்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கின்றான், ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஃபிர்அவுன் சூழ்ச்சிகளை ஈட்டிக் கொண்டிருக்கின்றான் அவனுடைய சபையில். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சபையில் ஓர் மனிதர் இருக்கின்றார், ஃபிர்அவுனுடைய கோத்திரத்திலிருந்து மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். நாம் அனைவரும் அறிவோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிர்அவுனுக்கும் இடையில் நடைபெற்ற அனைத்து சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். அதில் இருபர் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஒருத்தர் தான் ஃபிர்அவுனுடைய மனைவி, அதே போன்று இந்த மனிதரும் ஒரு நல்லடியாராக இஸ்லாத்தை ரகசியமாக ஃபிர்அவுனுடைய தண்டனைக்கு பயந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனுடைய சூழ்ச்சியிலிருந்து, அந்த கொலை செய்ய போட்ட திட்டத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்ப வைக்க வேண்டும் என்று ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து செய்தியை சொல்கின்றார். ஏய் மூசாவே, நீரே நல்லடியாராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், நான் உங்களை அல்லாஹ்வின் ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். உங்களை கொலை செய்வதற்காக வேண்டி அரச பீடத்தில் சூழ்ச்சி செய்யப்படுகின்றது, நீங்கள் எங்கேயாவது சென்று விடுங்கள் என்று அவருக்கு அவர் நசீகத்தாக சொல்கின்றார். அப்படிப்பட்ட அதே மனிதர் பொறுமையாக இருந்து பார்க்கின்றார். அந்த ஃபிர்அவுனுடைய அந்த அரச சபை தன்னுடைய சூழ்ச்சிகளை விடுபவர்களாக இல்லை, ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் விடுபவர்களாக இல்லை, கொலை செய்ய வேண்டும் என்றே உரைப்பிடியாக இருக்கின்றார். இதற்கு பிறகும் தாம் ஏன் இஸ்லாத்தை மறைக்க வேண்டும், இவர்கள் செய்வது தவறு அல்லவா, நாம் ஹக்கில் இருக்கின்றோமே, ஏன் பயப்பட வேண்டும், அஞ்சக்கூடாது என்று தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படையாக சொல்கின்றார். ஃபிர்அவுனை பார்த்து சொல்கின்றார், ஏ ஃபிர்அவுனே, நீங்களே இவ்வாறு செய்கின்றீர்கள், அவர் ஓர் நபி அல்லவா, தம்முடைய வேதங்களில் கூறப்பட்டு இருக்குதல்லவா அவர் நபி என்று, அவ்வாறு தெரிந்தும் இந்த அரச ஆட்சிக்காக வேண்டி, இந்த துன்யாவுடைய அற்ப ஆசைகளுக்காக வேண்டி நீங்கள் ஏன் அவரை கொலை செய்ய போகின்றீர்கள், அவருடைய பாதையில் அவரை விட்டு விடுங்களே, நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு நலவோ, அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் நரகத்தை சென்றடைவீர்கள் என்று தன்னுடைய இஸ்லாத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய வார்த்தையை குர்ஆனில் சொல்கின்றான், வயா கௌமீ, ஏ என்னுடைய கூட்டமே, இன்னி அகாஃபு அலைக்கும் யௌமத்தனாத், அந்த மறுமையுடைய நாளில் மக்கள் கூச்சலிட்டு கொண்டிருப்பார்களே, உதவிகளை வேண்டி பக்கத்தில் இருப்பவரை தூரத்தில் இருப்பவர்கள் என்று பாராது அழைத்து கொண்டிருப்பார்களே, அந்த நாளை பார்த்து நான் உங்களை பயப்படுகின்றேன், நீங்கள் இந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் உங்களுக்கு ஃபிர்அவுனும் உதவி செய்ய வரமாட்டான், அவனுடைய அமைச்சர்களும் உதவி செய்ய வரமாட்டார்கள், உங்களுக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டார்கள், வெறுமெனவே அழைப்புக்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கும், உதவி செய்யுங்கள், உதவுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்ற அந்த சத்தங்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கும், இந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், யௌமத் வல்லூன முதுபிரீன மாலக்கும் மினல்லாஹி மின் ஆசியம், அது மட்டுமல்ல அந்த நாளில் உதவி செய்வதற்கோ அல்லது உங்களை பாதுகாப்பதற்கோ அல்லாஹுவை தவிர வேற யாரும் வரமாட்டார்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் உங்களை பாதுகாக்க வேண்டும், எந்த தண்டனையில் இருந்தாவது உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவால் மாத்திரம்தான் முடியும், இப்படிப்பட்ட யௌமு தனாத் அழைப்பிதல் உடைய நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் எச்சரிக்கை விடுக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்று நடந்த சம்பவத்தை குர்ஆனில் யௌமு தனாத் அந்த மறுமையுடைய நாளுக்கு மேலும் ஓர் பெயராக அழைப்பிதலுடைய நாள் என்று பேர் சூட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த கியாமத்துடைய நாளில் நாமும் யாரை யார் அழைக்கப் போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது, அப்படிப்பட்ட நாளுக்காக வேண்டி நாம் தயாராக இருக்கின்றோமா என்று உள்ளங்களில் கை வைத்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் மவுத் என்று சொன்னால் பயம், மவுத்து வந்து விடுமே, அதற்கு பின்னால் சுவர்க்கம் இருக்கின்றதே, அதற்கு பின்னால் நரகம் இருக்கின்றதே, அல்லாஹுடைய கேள்வி கணக்கு இருக்கின்றதே, சிராத்த முஸ்தகீம் பாலம் இருக்கின்றதே, அதை கடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதே, அனைவரும் அறிந்திருக்கின்றோம், ஆனால் நாம் அதற்காக வேண்டி தயாராகுவதில் தாமதப்படுத்துகின்றோம் தம்முடைய வாழ்க்கைகளை, என்ன செய்கின்றோம், இப்போதுதான் நாம் வாலிபராக இருக்கின்றோம், இன்னும் கொஞ்சம் வயது போகட்டும், அதற்கு பின்னால் நாம் இபாதத் செய்யலாம்,
செல்லலாம், நாம் அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ளே வாழ்க்கைக்காக தயார் செல்ல வல்லலாம் என்று நாம் எண்ணுகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய வஃபாத் எந்த மௌத் எந்த நேரத்தில் வரும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த அழைப்பிதழ்களை நாம் மற்ற மக்களை பார்த்து அழைக்கக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி நாம் தயாராக இருக்க வேண்டும். அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, நாம் எங்கு வாழ்கின்றோமோ அந்த இடத்தில் நாம் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து விலகிக்கொள்ளக்கூடியவர்களாக, கெட்ட சூழலிலிருந்து கெட்ட நண்பர்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து வாழ நாம் பயந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் அந்த அழைப்பிதழுடைய நாளில் நம்மளை பார்த்து உதவி கேட்பார்களே தவிர நாம் யாரிடமும் கெஞ்ச வேண்டி தேவை இருக்காது. ஏன்? அல்லாஹ் உதவி செய்ய தயாராக இருக்கின்றான். என்னுடைய கட்டளைகளை நீங்கள் செவிமடுத்தீர்களா? என்னுடைய ரசூல்மார்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தீர்களா? நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள். கியாமத்துடைய நாளில் நான் உங்களுக்காக வேண்டி என்னுடைய நிழலிலிருந்து, என்னுடைய ஆர்ஷின் நிழலிலிருந்து உங்களுக்கு நிழல் அளிப்பேன் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளை நாம் பயந்து கொள்ள வேண்டும். அந்த நாளில் நாம் யாரிடமும் கையேந்தி உதவி பெற வேண்டும் என்று எண்ணம் இருக்கக்கூடாது. நான் இங்கு இருக்கும் போதே இந்த உலகத்தில் இருந்தே அந்த நாளுக்காக வேண்டி யாரிடமும் கெஞ்சாமல் நேரடியாக அல்லாஹ்விடைய உதவியோடு சுவனத்தை சென்றடைய வேண்டும் என்று நாம் அமல் செய்ய வேண்டும். அந்த கியாமத்துடைய நாளில் நரகவாசிகள் சுவர்ணவாசிகளை அழைப்பார்கள், சுவனவாசிகள் நரகவாசிகளை அழைப்பார்கள். இவர்கள் அவர்களிடம் உதவி கேட்பார்கள், எங்களையும் சேர்த்து சுவர்க்கத்துக்கு இட்டுச் செல்லுங்களே, உங்களுடைய ரப்புகளிடம் சொல்லுங்களே. மலாய்க்கா மார்களை பார்த்து அடியார்கள் அனைவரும் கேட்பார்கள், ஏ மலாய்க்கா மார்களே, உங்களுடைய ரப்பிடம் சொல்லுங்களே, எங்களுடைய தண்டனையை நிறுத்திவிட்டு எங்களை மன்னித்து அந்த சுவனத்தில் எங்களை நுழைய வைக்க சொல்லுங்களே. அவ்வாறு இல்லையா, இந்த உலகத்துக்கு எங்களை திருப்பி அனுப்ப சொல்லுங்களே. இதற்கு முன்னால் செய்தது போன்று கெட்ட விடயங்கள் ஒன்று கூட செய்யாமல் உலகத்தில் வாழக்கூடிய முழு காலமும் அல்லாஹுக்கு பிடித்த அடியார்களாக வாழ்ந்துவிட்டு வருகின்றோம் என்று கெஞ்சுவார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்கள், அந்த இடத்தில் சென்று அந்த கெஞ்சியல் கதர்வை எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் அதை தட்டி விடுவான். அல்லாஹ் யாருக்கு சொர்க்கம் என்று எழுதியிருக்கின்றானோ அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், யாருக்கு நரகம் என்று எழுதியிருக்கின்றானோ அவரை நரகத்தில் நுழைய வைத்தே தீர்வான். அங்கு மன்னிப்பு என்பது இல்லை. அல்லாஹ் தீர்ப்பளிக்கக்கூடிய நாளாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், நரகவாசிகளை கூப்பிடுவார்கள், ஏ நரகவாசிகளே, எங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அங்கது நாங்கள் உலகத்தில் வாழும் போது இந்த அமலை செய்தால், நல்ல விடயங்களை செய்தால் சுவனத்தில் இந்த பலன் கிடைக்கும் என்று கூறியிருந்தான் அல்லவா. அப்படிப்பட்ட வாக்குறுதி அனைத்தையும் அல்லாஹ் சொன்னபடி நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம். அல்லாஹ் சொன்னான், நீங்கள் சதக்கா செய்யுங்கள், சுவனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கோட்டைகளை கட்டுவான், மரங்களை நட்டுவான் என்று. அப்படிப்பட்ட வாக்குறுதி அனைத்தையும் எந்தவித குறைபாடுமின்றி அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா எங்களுக்கு அளித்து விட்டான். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, நீங்கள் எங்களுடைய ரப்பை வணங்காது, கல்லுகளையும் சிலைகளையும், தன்னிடம் இருக்கக்கூடிய வாகனம்தான் எனக்கு உணவு போடுகின்றது, தன்னுடைய இருக்கக்கூடிய பில்டிங்கள் தான் எங்களுக்கு வாடகை மூலம் உணவு அளிக்கின்றது, இவ்வாறு அதை நீங்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருந்தீர்களே, தன்னுடைய உடலிலும் தன்னுடைய சொத்துக்களிலும் நம்பிக்கை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, அப்படிப்பட்ட உங்களுடைய தெய்வம் என்ன வாக்களித்ததோ அதை உங்களுக்கு தந்துவிட்டதா, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று அந்த சுவனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது வெறுமெனவே அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றமாக நாம் நமக்கு அறியாமையால் எத்தனை விடயங்களை நாம் அற்பமானதாக நினைத்து நாம் அல்லாஹுக்கு இணையாக நம்முடைய இடத்தில் வைத்துக் கொள்கின்றோம். நாம் அல்லாஹுவைத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், ஆனால்
ஆனால் நமக்கு வருமானம் வரும்போது நாம் நம்முடைய சொத்துக்களில் நம்பிக்கை கொள்கின்றோம். நாம் சொத்துக்களுக்கு வாகனங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய இருக்கக்கூடிய உடைமைகளுக்கு நாம் சந்தோஷமாக அதை நாம் கவனித்துக் கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். அவ்வாறு இருக்கக்கூடாது. கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நலவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹுதான் எனக்கு தருகின்றான், இதில் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா நன்மையை வைத்திருப்பான் என்று நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் வனாத அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபுல் ஜன்னா, நரகவாசிகள் சுவனவாதியை அழைப்பார்கள். அந்த நாளில் அழைத்து சொல்வார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மாயி, மிகவும் அதிகமாக சூடாக இருந்து கொண்டிருக்கின்றது, சூரியனை ஒரு சாணுக்கு மேலால் அல்லாஹ் வைத்திருக்கின்றான், இந்த சூட்டை எங்களால் தாங்க முடியவில்லை, சுவனவாசிகளே நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள், தண்ணீர் ஊற்றுங்கள், எங்களுக்கு தாகமாக இருந்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய குடல்களெல்லாம் பிஞ்சு பிஞ்சு விழப்பார்க்கின்றது, எங்களால் தாங்க முடியவில்லையே, கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று கேட்பார்கள். அவ்வாறு இல்லையா, ஔ மிம்மா ரசகக்குமுல்லா, அல்லது அல்லாஹ் உங்களுக்கு என்ன சுவண்டிகளை இந்த சுவனத்தில் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா தந்திருக்கின்றானோ அதிலிருந்து கொஞ்சத்தை எங்களுக்கு தாருங்களே, எங்களால் தாங்க முடியவில்லையே, தாருங்கள் என்று கெஞ்சுவார்கள். அவர்களை பார்த்து சுவனவாதிகள் என்ன சொல்வார்கள், அவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருந்தாலும் சரி, தலைக்கு மேலால் தண்ணீர் இருந்தாலும் சரி, தலைக்கு மேலால் அல்லாஹ் அனைத்து சுவண்டிகளையும் மேலட்சமாக கொடுத்திருந்தாலும் அந்த இடத்தில் நரகவாசிகளுக்கு கொடுக்க சுவனவாசிகள் விரும்ப மாட்டார்கள். மாற்றமாக சொல்வார்கள், இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், ஏ காஃபிர்களே, ஏ அல்லாஹுவை வணங்காதவர்களே, ஏ அல்லாஹுடைய அருட்கடைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டு அந்த உலகத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் நீங்கள் வஃபாத்தாகி விட்டீர்கள் அல்லவா, உங்களுக்கு அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த இடத்தில் நாங்கள் உதவி செய்வதை ஹராமாக்கி இருக்கின்றான், எங்களுக்கு தடுத்திருக்கின்றான், நாங்கள் கியாமத்துடைய நாளில் எவ்வாறு அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் இருப்பது, உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததால் தானே நாங்கள் இந்த சுவண்டிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், இது ரெண்டும் உங்களுக்கு கராம், எங்களால் உங்களுக்கு தண்ணீரும் தர முடியாது, அல்லாஹ் அளித்த ரிஸ்கிலிருந்தும் எதையும் நாங்கள் உங்களுக்கு தர முடியாது என்று அந்த சுவனவாதிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்லிவிடுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கியாமத்துடைய நாளில் சுவனத்துக்கு நுழைந்தவர்கள் தொடர்ச்சியாக சுவனத்திலே இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு மவுத் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். யா அஹ்லல் ஜன்னா ஹுலூதுன் ஃபலா மவுத், நபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஏ சுவனவாசிகளே, உங்களுக்கு அந்த ஜன்னத்தில் நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், நீங்கள் இந்த எத்தனை வருடங்கள் சென்றாலும் இந்த இடத்தில் இதே சுவண்டியை நீங்கள் அனுபவித்து கொண்டுதான் வாழப்போகின்றீர்கள், நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். வயாஹ்லன்னார் ஹுலூதுன் ஃபலா மவுத், ஏ நரகவாசிகளே, இந்த நரகந்தான் உங்களுக்கு நிரந்தர இடமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான், இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது, நீங்கள் இங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கருணை வேண்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் பணிந்துரை வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து நடக்க வேண்டும், அவர்கள் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை செய்யாமல் வாழ வேண்டும். நாம் அல்லாஹுக்கு தெரியாமல் செய்கின்றோம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது, சிறிய சிறிய விடயங்கள் தானே செய்கின்றோம், பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. அவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கும் போது நம்மளை அறியாமலே நாம் வஃபாத்தாகி விடுவோம். அப்போது அந்த கியாமத்துடைய நாளில் அல்லாஹுடைய சந்ததியில் சென்று நாம் கைசேதப்பட வேண்டி ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளில் மூமின்கள் நல்ல அமல் செய்தவர்கள் அவர்களுடைய அந்த பட்டு ஏழை பட்டோலை கையில் கிடைத்தவிடம் படக்கூடியருக்கு சந்தோஷம் இருக்குது அல்லவா, அதுக்கு அளவே இல்லை, அதற்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவு அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஏன் சந்தோஷப்பட மாட்டார்கள், இந்த உலகத்தில் நாம் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிவிட்டால் தன்னுடைய ரிப்போர்ட்டை நாம் எத்தனையோ பேருக்கு போட்டோ பிடித்து போடுகின்றோம், ஸ்டேட்டஸில் போடுகின்றோம், எடுத்துட்டு அங்கு ஓடுகின்றோம், இங்கு ஓடுகின்றோம், அவருக்கு கோல் பண்ணி சொல்கின்றோம், நாங்கள் இத்தனை வீதத்தால் பாஸ் ஆகிவிட்டோம், எனக்கு யூனிவர்சிட்டி கிடைத்து விட்டது, எனக்கு
பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்து விட்டது இவ்வாறு சொல்கின்றோம் அல்லவா அதே போன்றுதான் கியாமத்துடைய நாளில் அந்த காட்சியை பார்த்த உடன் மக்கள் திண்டாடி கொண்டிருப்பார்கள் நமக்கு என்ன நிலைமை கிடைக்குமோ நமக்கு அல்லாஹ் நம்முடைய பட்டோலையை வலது கையில் கொடுப்பானோ அல்லது இடது கையில் கொடுத்து நரகத்தில் நுழைய வைத்து விடுவானோ என்று அஞ்சு கொண்டிருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நல்லடியார்களுடைய பட்டோலைகளை கையில் கொடுத்ததும் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி யாருடைய அந்த பட்டோலைகள் வலது கையில் வழங்கப்படுகின்றதோ ஃபயகூலுஹா உக்ரவு கிதாபியா வாங்க நண்பர்களை வாருங்கள் சகோதரர்களை வாருங்கள் பெற்றோர்களை வாருங்கள் என்னுடைய இந்த பட்டோலையை பாருங்கள் அல்லாஹ் என்னை சுவனவாதி என்று எழுதிவிட்டான் நான் செய்த பாவங்களை மன்னித்து விட்டான் நான் செய்த அனைத்து அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் என்னை சுவண்டியான இந்த வாழ்க்கையை தருவதாக அல்லாஹ் வாக்களித்து விட்டான் வாருங்கள் படித்து பாருங்கள் என்று சந்தோஷத்தோடு காட்டுவார்கள் இந்நீல் அலந்து அந்நீ முலாக்கின் ஹிசாபியா இந்த நாள் இந்த கேள்வி கணக்கூடிய நாள் நான் சந்திப்பேன் என்று நான் அன்றே நினைத்திருந்தேன் இந்த உலகத்தில் வாழும்போது என்று சந்தோஷம் அடைவார்கள் ஃபஹுவ ஃபி ஈஷத்தி ராதியா திருப்பொருத்தமான மனதால் பொருந்திய அல்லாஹோடைய திருப்பொருத்தத்தை பெற்றவராக சுவண்டியான வாழ்க்கையில் அந்த சுவனத்தில் உயர்தரமான சுவனத்தில் நல்லடியார்கள் வாருவார்கள் இதற்கு மாற்றமாக அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு காத்து கொண்டிருக்கும் போது யாரோடைய பட்டோலைகள் இடது கையில் வழங்கப்படுகின்றதோ அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமை ஷிமாலிஹி யாரோடைய பட்டோலை இடது கையில் வழங்கப்படுகின்றதோ பயகூல் அவர்கள் சொல்லுவார்கள் கிதாபியா ஏ என்ன நடந்தது எங்களுக்கு இந்த பட்டோலை தராமலே இருந்திருக்க கூடாதா ஏன் தந்து எங்களை கஷ்டப்பட வேண்டும் ஏன் இதில் எங்களை நரகவாதிகள் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் இப்படி ஒரு பட்டோலை தராமலே நாங்கள் இருந்திருக்கலாமே வலம் அதிரி மா ஹிசாபியா இப்படி ஒரு கேள்வி கணக்கை நாங்கள் சந்திக்காமலே அறியாமலே இருந்திருக்கலாமே என்று கை செய்தப்படுவார்கள் யா லைத்தஹா கானத்தில் காதியா இந்த மௌத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்திருக்க கூடாது அல்லவா ஏன் எங்களை இந்த மஹ்ஷரில் அல்லாஹ் எழுப்பி வைத்திருக்கின்றான் ஏன் இவ்வாறு எங்களை வேதனைப்படுத்துகின்றான் நாங்கள் அறியாமல் பாவம் செய்து விட்டோமே நாங்கள் இவ்வாறு நாள் வரும் என்று எண்ணவில்லையே இதை சிறிய விடயமாக எண்ணிக்கொண்டிருந்தோமே என்ன மறுமை என்ன நரகம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமே இவ்வாறு ஒரு சூழலை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்று அவர்கள் கை சேதப்படுவார்கள் மா அக்னி அன்னி மாலியா நாங்கள் சொத்து பிள்ளைகள் சகோதரர்கள் பெற்றோர்கள் என்று உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தோமே அந்த எந்த சொத்தும் எங்களை பாதுகாக்கவில்லையே இப்படியான கஷ்டத்திலிருந்து எங்களுக்கு தேவையற்றதாக போய்விட்டதே நாங்கள் உலகம் உலகம் என்றே பின்னால் திரிந்தோமே அந்த உலகம் எந்தவித பிரயோசனமற்ற அற்பமான விடயமாக இந்த மறுமையில் ஆகிவிட்டதே என்று கை செய்தப்படுவார்கள் ஹலக்க அன்னி சுல்தானியா நாங்கள் எத்தனையோ கம்பெனிகளுக்கு நாங்கள் ஓனர்களாக இருந்தோம் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தோம் அரச ஆட்சியில் இருந்தோம் எந்த ஆட்சி அதிகாரமும் எங்களுக்கு உதவவில்லையே அனைத்தும் அழிந்துவிட்டது இந்த மஹ்ஷருடைய நாளைக்கு முன்னால் இந்த நாளை மறந்து வாழ்ந்து விட்டோம் என்று கை சேதப்படுவார்கள் ஆகையதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்படிப்பட்ட நாள் வரும் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மூமின்கள் அல்ல முஸ்லிம்கள் அல்ல நாம் காஃபிராக ஆகிவிடுவோம் அவ்வாறான நாட்களை வெறுமனவே மனதால் ஈமான் கொண்டு மாத்திரம் முடியாது அந்த நாளுக்காக வேண்டி தயாராக வேண்டும் கியாமத்துடைய நாளில் நாம் யாரிடமும் கெஞ்சக்கூடாது என்னை உங்களோடு சுவனத்துக்கு இட்டு செல்லுங்களே இந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை எங்களை கையை பிடித்து காப்பாற்றி விட்டுவிட்டு சொல்லுங்களே இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களே இந்த சூரியனுடைய இந்த சூட்டில் தாங்க முடியாமல் இருக்கின்றதே அல்லாஹ் உங்களுக்கு அளித்த இந்த நிழலிலிருந்து எங்களுக்கு ஒரு பகுதியை தாருங்களே அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த தண்ணீரிலிருந்து குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்களே இவ்வாறு அந்த இடத்தில் கேள்வி கேட்பதற்கு நாம் இடம் வைக்க கூடாது நாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழப்போகின்றோம் இந்த நாளில் வெறுமெனவே உலகத்துக்கு பின்னால் மாத்திரம் ஓடிவிட்டு மரணித்து விடாமல் அந்த கியாமத்துடைய நாளில் சென்று
கை சேதப்பட்டு விடாமல் நாம் இருக்கக்கூடிய காலங்களில் இன்று உலகம் அழியக்கூடிய எத்தனையோ விடயங்கள் வெளிப்பட்டு விட்டது. அனைவரும் அறிகின்றோம். ஆனால் நாம் அதை கேட்கும் போது பயம் வருகின்றது. இவ்வாறு மௌத் இருப்பது உண்மைதானே, கியாமத்து நாள் இருப்பது உண்மைதானே என்று எண்ணம் வருகின்றது. நாம் பாதைகளில் கடை பசார்களில் சென்றவிடம் வீடுகளுக்கு சென்றதும் நாம் அதை மறந்து விடுகின்றோம். பழையபடி பாவங்கள் செய்கின்றோம். நன்மையில் ஆர்வம் இல்லாமல் போகின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். என்னதாக இருந்தாலும், சிறிய அமலாக இருந்தாலும், அதை தொடர்ச்சியாக நிரந்தரமாக செய்யக்கூடிய அமலாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். என்ன அமல் செய்தாலும் அதை அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றேன், அந்த அமலை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை சுவனம் நுழைய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அல்லாஹுக்காக அமல் செய்ய வேண்டும். மக்கள் பார்க்கின்றார்கள், இவர்களுக்காக வேண்டி அமல் செய்வோம், தன்னுடைய மனைவி தன்னை பார்த்து பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக அமல் செய்வோம் என்று நாம் முகஸ்துதிக்காக அமல் செய்யாமல் வெறுமெனவே ஹாலிசன் அல்லாஹுக்காக தூய்மையாக நாம் அமலை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து நம் அனைவரையும் அந்த உயர்தரமான சுவனத்தில் நுழைய செய்தருள் புரிவானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத்துடைய நாளில் மக்களை அழைக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா கேட்பான், வ யௌம யுனாதீஹிம் ஃபயகூலு ஐன ஷுரகாயி அல்லதீன குந்தும் தஸ்அமூன். அல்லாஹ் கேட்பான் அந்த கியாமத்துடைய நாளில், ஏ மக்களே, ஏ அடியார்களே, நீங்கள் என்னை விட்டு விட்டு உங்களுடைய ரப்பு இதுதான், உங்களுக்கு உணவளிப்பவன் இவன்தான், உங்களை வாழ வைப்பது இவன்தான் என்று நீங்கள் உறுதி கொண்டு கொண்டிருந்தீர்கள் அல்லவா? சில நண்பர்களை நட்பாக நீங்கள் ஆக்கி கொண்டு வழிகாட்டில் சென்றீர்கள் அல்லவா? சிலரை நீங்கள் பின்பற்றி கொண்டு இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களில் அவர்கள்தான் சரியாக இருக்கின்றார்கள், அதுதான் நாகரிகம் என்று எண்ணிக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? அப்படி நீங்கள் யாரையெல்லாம் நல்லவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி என்று உறுதி கொண்டிருந்தீர்களோ அப்படிப்பட்ட அந்த நண்பர்கள் எங்கே? இந்த நாளில் அவர்களால் உதவி செய்ய முடியுமா? இந்த நாளில் அவர்களால் எனக்கு முன்னால் இந்த நரக நெருப்பை விட்டு உங்களை பாதுகாக்க முடியுமா? இந்த சுவனத்தில் உங்களை நுழைய வைக்க முடியுமா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளில் கேட்க காத்திருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தோல்மையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். நல்ல சூழல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல நட்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சூழலை அமைத்துக் கொடுக்கும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதில் நாம் ஹியானத் மோசடி செய்து கொள்ளக்கூடாது. அதே போன்று நபிமார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கியாமத்துடைய நாளில் ஒன்று சேர்த்து அவர்களிடமும் கேட்பான், ஏ நபிமார்களே, நான் உங்களை இந்த உலகத்துக்கு ரசூல்மார்களாக அனுப்பினோமே, உங்களுடைய உம்மத்துகள் உங்களுக்கு எவ்வாறு விடையளித்தார்கள் என்று கேட்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரசூல்மார்கள் தப்பித்து கொள்வார்கள், யா அல்லாஹ், உனக்கு தெரியாத விடயமா? எங்களுடைய உம்மத்து நாங்கள் வஃபாத்தாதற்கு பின்னால் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று எங்களை பார்க்க நீ அறிந்தவன் அல்லவா? நீயே ஹுக்கும், நீயே தீர்ப்பு வழங்கு என்று அவர்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விடுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளில் நாம் விளங்கி கொள்ள வேண்டியது, அந்த கியாமத்துடைய நாளில் நாம் சுவனம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்காக வேண்டி அமல் செய்திருக்க வேண்டும். மற்றவர்கள் நமக்கு அங்கு உதவி செய்ய மாட்டார்கள். இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன், கியாமத்துடைய நாளில் யார் கெஞ்சினாலும் யார் கதறினாலும் நாம் இந்த உலகத்தில் சொல்லுவோம், நான் இவருக்காக வேண்டி உயிரை கொடுப்பேன் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த கியாமத்துடைய நாளில் யாரும் யாருக்காக வேண்டி ஒரு நூல் துண்டை கூட அவர்கள் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். தான் தப்பித்துக் கொண்டால் போதும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். குர்ஆனில் சொல்கின்றான் அல்லாஹு தஆலா, யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பார்த்து கெட்டவர்கள் முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்கள் சொல்லுவார்கள், உள்ளுரூனா நக்கத்தபிசு மின் நூரிக்கும்,
கொஞ்சம் எங்களை பாருங்களே, நீங்கள் எங்களை விட்டு விட்டு செல்கின்றீர்களே, உங்களுடைய வெளிச்சத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அந்த வெளிச்சத்திலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் தாருங்களே, மிகவும் இருளாகவும் மிகவும் சூடாகவும் இருக்கின்றதே இந்த மஹ்ஷருடைய நாள் என்று கதர்வார்கள், கெஞ்சுவார்கள். ஆனால் அன்று மூமின்கள் சொல்லக்கூடிய பதில், இறஜி ஓ வராக்கோம், நீங்கள் பின்தள்ளி போய்விடுங்கள், எங்களுக்கு பின்னால் வர வேண்டாம், தூரம் சென்று விடுங்கள், பல்தமிசு நூரா, நீங்கள் நூரை வெளிச்சத்தை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடம் எங்களுடைய வெளிச்சத்தில் நீங்கள் கை வைக்க வர வேண்டாம் என்று அந்த மூமின்கள் முனாஃபிக்கீன்களை தட்டி விடுவார்கள். அப்போது அந்த முனாஃபிக்கீன்கள் கேட்பார்கள், ஆலம் நக்கும் மாக்கும் காலூ பலா, ஏவாப்பா நாங்கள் இந்த உலகத்தில் உங்களோட தான வாழ்ந்தோம், ஒன்றாகத்தான பள்ளிக்கு வந்தோம், ஒன்றாகத்தான கல்யாண வீடுகளில் ஒன்று சேர்ந்தோம், ஒன்றாகத்தான பிறநாள்களில் ஒன்றாக புது ஆடை அணிந்து சுற்றி திரிந்தோம், ஏன் இன்று மட்டும் எங்களை விட்டு விட்டு செல்கின்றீர்கள் என்று கதறுவார்கள், கெஞ்சுவார்கள். ஆனால் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் எங்களோடு ஒன்றாகத்தான் இருந்தீர்கள், ஒன்றாகத்தான் திரிந்தீர்கள், ஒன்றாகத்தான் சாப்பிட்டீர்கள், வலாக்கின்னக்கும் ஃபதந்தும் அம்புசக்கும் என்றாலும் நீங்கள் அல்லாஹ் அளித்த வாய்ப்புகளை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள், உங்களை நீங்களே ஃபித்னாக்குள் நுழைவித்து விட்டீர்கள், வர்தப்தும் நீங்கள் இஸ்லாத்தில் சந்தேகம் பெற்று விட்டீர்கள், நீங்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றவில்லை, அதனால் உங்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, நீங்களே உங்களுடைய உதவியை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், நாங்கள் தப்பித்தால் போதும் என்று அந்த கியாமத்துடைய நாளில் முனாஃபிக்கீன்களுக்கு மூமின்களுடைய பதில் அமைந்திருக்கும். ஆகை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்ய வேண்டிய ஒரே விடியம் அந்த நாளை மாத்திரம் ஈமான் கொண்டதோடு விட்டுவிடாது, அந்த நாளுக்காக வேண்டி அல்லாஹுடைய அந்த சந்ததியில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், அல்லாஹ் தனக்கு உதவி செய்ய வேண்டும், வேற யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை, வெறுமெனவே அந்த அல்லாஹுடைய உதவி இருந்தால் போதும் என்று நாம் இபாதத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால், அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டு அல்லாஹுடைய கடமைகளை எடுத்து நடப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கியாமத்துடைய நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொனத்தை தர தயாராக இருக்கின்றான். ஆகையதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்துக்களை செய்யக்கூடியமான சந்தர்ப்பங்களை அதிகமாக தந்து தங்களுடைய பாவங்களை மன்னித்து தங்களுடைய அனைத்து அமல்களையும் ஏற்று அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொனத்தை நுழைய வைப்பானாக. வாஹ்ரு தவ்வானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.